முதல் கேள்வியை நான் ஆவடிக்குமார் அவர்களிடமிருந்தே ஆரம்பிக்கிறேன் இந்த பாடம் வைக்கப்பட்டிருக்கிறது பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் வந்து பாட புத்தகத்தில் பன்முக கலைஞர் அப்படின்னு வச்சிருக்கிறாங்க அதில் ஒவ்வொரு தலைப்புலையும் தான் அதை கொண்டு போகிறாங்க பன்முக கலைஞர் அப்படிங்கிறத குறிப்பிட்ருக்கிறாங்க இதில் என்ன வந்து எதிர்ப்பு வருகிறது இல்லை நீங்கள் தலைப்பு வரலாறா அரசியலான்னு சொல்லியிருக்கீங்க இது வரலாறு இல்லை அதை வந்து நான் மட்டும் இல்லை அரசாங்கமே நம்புது அது வரலாறாக இருந்தால் வரலாற்று பாடமாக வச்சுருப்பாங்க அவங்க இப்போ தமிழ் பாடமாக தான் வச்சுருக்காங்க தமிழ் பாட புத்தகத்தெல்லாம் அப்போ எப்படி அது வரலாறாக இருந்தால் வரலாற்றுல வச்சுருப்பாங்க ஆக தமிழ் அவங்க பிரித்து பார்க்கல தமிழையும் கலைஞரையும் இல்லை அது அது பிரித்து பார்க்கல ஆனால் சிலபஸ் பிரித்து பார்க்குது இல்லை இங்கே நீங்கள் வேந்தர் டிவி வேணால் பிரித்து பார்க்காமல் இருக்கலாம் கலை கலைச்செல்வி வேணால் பிர பிரிக்காமல் இல்லம்மா கலைச்செல்வி வேணால் கலையும் தமிழையும் பிரிக்காமல் இருக்கலாமா ஆனால் வர சிலபஸ் பிரித்து தான் நம்ம பார்க்கும் அதனால் அவங்க இது முழுக்க முழுக்க அரசியலாக தான் அதை செஞ்சுருக்காங்க அதனால தான் இதை வந்து நீங்கள் முதல்ல சொன்னது போல் ஒன்பதாம் வகுப்பில் கடந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க அதில் கூட அது வந்து செம்மொழியான தமிழ்ன்ற தலைப்பில் ஏதோ செம்மொழிக்காக அவர் செஞ்சாருன்னு சொல்லி இப்போ இது பண்ணாங்க இப்போ இந்த ஆண்டு இது ஐந்து பக்கம் அந்த அவரை பற்றி பன்முக கலைஞர் சொல்லிவிட்டு அவங்க அஞ்சு பக்கம் அவரை பற்றி பதினோரு தலைப்பில் நீங்கள் சொன்ன மாதிரி எழுதுறாங்க இப்போ வழியாக மக்களுக்கு அல்லது அந்த பாடத்தை படிக்கின்றவங்களுக்கு எதை சொல்ல போகிறாங்கன்றது தான் தெரியல நீங்கள் ஒன்பதாம் வகுப்பு இப்போ பத்தாம் வகுப்பு அடுத்து பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு இப்படி தொடர்ந்து கொண்டு போவாங்க அதுதான் அனைத்துந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுத்தவரை இவங்களுக்கு இன்னும் ஒன்றே வருஷம் தான் ஆட்சி இருக்குது ஒன்றே வருஷத்துக்கு அப்புறம் அந்த சிலபஸ் மாறும் ஏற்கனவே அவங்க இந்த மாதிரி சமரசீர் கல்வியில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இதை தான் செஞ்சாங்க அதுக்கு பிறகு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த ஆண்டே அதை வந்து கருப்பு மொய் வச்சு அடிச்சுது இதை வந்து ஒரு பாடத்திட்டத்தில் தமிழுக்காகனா தமிழுக்காக உடைத்தவர்கள் அல்லது தமிழை தடைக்க வைத்தவர்கள் தமிழை இலக்கியத்தாலும் கவிதையாலும் செழிக்க வைத்தவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அவர்களுடைய பற்றிய தகவல்கள் அல்லது அவர்களுடைய இலக்கிய படைப்புகள் அதையெல்லாம் முன்னெடுத்து சொல்கிற கூட சொல்லியிருக்கலாம் இதே கருணாநிதி அவர்களுடைய ஏதாவது ஒரு நல்ல இலக்கியத்தை வந்து பாடமா வச்சா அது அதுக்கு இலக்கியமா இருந்து இருந்ததுன்னா அதுல வந்து தவறு இருக்க முடியாது அப்படி வச்சா அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் பாடனுள்ள எதுமா இருக்குன்னா தமிழ் பாடத்தில் வந்து தமிழ் இலக்கண இலக்கியங்கள் தான் தமிழை வந்து சரியான பார்வையில் கொண்டு போகிறதுக்கு பயன்படும் அதில் போய் வரலாறு வைக்கிறது ஆட்சியில் இருந்தவங்கள்லாம் தன்னுடைய சாதனையை அல்லது தன்னுடைய பிறப்பை வந்து வெளிக்காட்டுறதுக்கு கருணாநிதியுடைய யார் கருணாநிதியினுடைய எப்போ பிறந்தார் அவர் என்ன படித்தார் எங்கே படித்தார் அவர் எப்படி வளர்ந்தார் எப்படி நடந்தார் எப்படி ஆட்சியில் இருந்தார் இதையெல்லாம் சொல்கிற பதினோரு தலைப்பில் இன்னொரு தலைப்பு போட்டிருக்கணும் அவர் எப்படி ரெண்டு முறை ஆட்சி இடந்தாருன்னு போட்டிருந்தாங்கன்னா சரி அது முழுமையான வரலாறாவதை நம்பியிருக்கலாம் அந்த வரலாறே இல்லை இன்றைக்கி இந்தியாவில் பார்த்தா இந்தியாவில் ஏறத்தாட இந்தியா சுதந்திரம் பெற்று இந்திய குடியரசு வந்ததுக்கு பிறகு ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு ஆட்சிகள் மாநில அரசாங்கம் கலைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வரலாற்றில் இரண்டு முறை கலைக்கப்பட்டது கருணாநிதி ஆட்சி இரண்டு முறையில் ஒரு முறை இந்த நாட்டில் ஊழலை அதிகமாக பெருக்கெடுத்து செய்ததால் ஆட்சி கலைக்கப்பட்டது ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்டது இன்னொரு முறை தேச துரோக குற்றச்சாட்டுக்கின் அடிப்படையில் இந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் தந்ததால் இந்த ஆட்சி கலைக்கப்பட்டது இரண்டு ஆட்சி கலைப்புமே இது அரசியல் ரீதியான கலைப்புன்னு சொல்ல முடியாது ஏன்னா அதற்கு பிறகு நடந்த தேர்தலில் மக்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களை நிராகரித்தார்கள் முதல் ஆட்சி கலைப்புக்கு பிறகும் நடந்த தேர்தலில் இவங்க ஆட்சிக்கு வர முடியலை மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் கலைச்சது சரின்னு தீர்ப்பளித்தாங்க அதுக்கு பிறகு ரெண்டாவது முறை ஆட்சி கலை கலைப்பிலையும் அவங்க வந்து அடுத்த ஆட்சிக்கு வர முடியல மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அதனால் இவர்கள் ஏற்கனவே இப்போ இதையெல்லாம் எழுதணில்ல இப்போ ஒரு கருணாநிதியினுடைய வரலாறு என்பது தமிழுக்காக அவர் வைத்தார் என்றதை விட அவர் அரசியலில் வந்து ஆட்சியில் இருந்தார் என்றதுனால அவர் வந்து ஒரு தலைவராக இருந்ததுனால் அவருடைய மகன் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறதுனால இந்த இதை கொண்டு வராங்க அப்போ கூட அவர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கியவர் இல்லை அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்த்தவர்களில் கடைகோடியில் இருந்தவர் அதுக்கு இருந்த பேரிஞ்சர் அண்ணாவுக்கு இல்லாத எழுத்து திறமை அண்ணாவுக்கு இல்லாத பேச்சு திறமை அண்ணாவினுடைய அண்ணாவுக்கு இல்லாமல் அந்த அரவணைக்கும் பண்பு அண்ணாவுக்கு இல்லாத அந்த எந்த சிறப்புமே இவருக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இவர் வந்து ஐம்பெரும் தலைவர்கள் ஒருவராக கூட இருந்தவர் இல்லை இவர் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் மறைவுக்கு பிறகு ஒரு ஆட்சியில் முதலமைச்சர் ஆகிறதுக்கு அவருடைய துணையோடு இவர் ஆனது ஒன்றை தவிர இவர் வந்து அந்த கட்சியில் எதுவும் ஒரு சிறந்த நிர்வாகியாகவோ இல்லை தலைவராகவோ இருந்த அந்த இடத்துக்கு வரல எனவே அவரை பற்றி சிறப்புகளை சொல்லுகின்ற பொழுது அதனுடைய விமர்சனங்களையும் சொல்ல வேண்டியிருக்கு அதனால் அதை கொண்டு போய் பாட புத்தகத்தில் அதுவும் தமிழ் பாடத்திட்டத்தில் கொண்டு வருவது என்பது இன்றைக்கு ஏற்கனவே த கல்வி என்பது மாநிலப்பட்டியலில் இல்லை ம பட்டியலில் இல்லை பட்டியலில் இருக்குது அதனால் கல்வி திட்டம் என்பது கூட தமிழ்நாட்டில் மாநில கல்வி திட்டம் இருக்குது மத்திய கல்வி திட்டம் இருக்குது இரண்டு கல்வி திட்டங்கள் இருக்கின்ற போது இன்றைக்கு பெரும்பாலான மாணவர்கள் மத்திய கல்வி திட்டத்தை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிலை இருக்கிறது மாநில பாடத்திட்டத்தில் கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு தேர்வை எழுதுகின்றவர்கள் பதினேழாயிரம் பேர் ஆப்சண்ட்டு பதினேழாயிரம் பேர் படித்தவங்க விண்ணப்பித்தவங்க தேர்தலுக்கு தேர்வுக்கு வர தயாராக இருந்தவங்க பதினேழாயிரம் பேர் வரல இதுதான் இந்த ஆண்டு க கடந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு இப்படிப்பட்ட நிலையில் இது போன்ற அரசியலை கொண்டு போய் திணிக்கின்ற பொழுது இன்னும் கல்வி மாணவர்கள் மாநில கல்வியிலிருந்து வெளியேறி மத்திய கல்விக்கு போகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் இன்றைக்கு உலக தரத்திற்குரிய கல்வியை தராமல் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் இன்றைக்கு இருக்கிற அந்த தேசிய அளவில் இருக்கின்ற தேர்வுகளை எதிர்கொள்கின்ற தகுதியை உருவாக்குகின்ற கல்வியை தராமல் இது போன்ற அரசியலை நடத்துவது என்பது மாணவர்கள் எதிர்காலத்தோடு விளையாடுவது சரி ஒரு தர நான் அதை தெளிவுபடுத்திக்கிறேன் இப்ப கருணாநிதி அவர்களை பற்றிய பாடம் இங்க தமிழ் பாடத்துல வச்சது தவறா அல்லது வரலாற்று பாடத்துல வச்சா இருப்பீங்களா இல்ல இவரை பற்றிய பாடமே வேண்டாம் அப்படிங்கிறீங்களா இல்ல இவரை பற்றிய பாடமே வேண்டான்றதுதான் ஒரு சரியான கல்விக் கொள்கையை உருவாக்குவதற்கு வழிவகுக்க நீங்கள் கேட்டது வரலாறா தமிழான்னு சொன்னது நீங்கள் வரலாறான் தலைப்பு தந்ததுனால் நான் அந்த வரலாற்றில் இல்லை ஏன்னா அது அவங்களே வரலாற்று கேட்குறேன் நம்ம வைக்கிறோம் ஆனால் உங்களுடைய கருத்து எங்களுடைய க கருத்து என்பது பாடத்திட்டத்தை ஆக்கப்பூர்வமாக மத்திய மத்திய பாடத்திட்டத்திற்கு எதிர்கொள்கின்ற மன வலிமையை உருவாக்குகின்ற தகுதியை உருவாக்குகின்ற பாடத்திட்டத்தை உருவாக்க வேண்டும் அதை விட்டுவிட்டு இது போன்ற அரசியல் காரணங்களுக்காக பாடத்திட்டத்தை வகுத்தால் அதனுடைய விளைவு மாணவர்கள் மத் மாநில கல்வி திட்டத்திலிருந்து வெளியேறி மத்திய கல்வி நாடுகின்ற நிலை வரும்